லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த டைனிங் டேபிள் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. சரிமா. பக்காவா உட்கார்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஆ சரிமா, பண்ணிடலாம். நீங்க போங்க. சரிமா. கார்த்திக் சார், கெஸ்ட் வர இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? வர நேரம் தான், இது இப்ப வந்துருவாரு. அப்படியா? அப்போ கண்டிப்பா வர கெஸ்ட நான் தான் முதல்ல வெல்கம் பண்ணுவேன். எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வெல்கம் பண்ணணும். சரிடா பெரிய மனுஷா, நீங்களே வெல்கம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க. போதுமா மித்ரா, டின்னருக்கு எல்லாமே கரெக்டா வந்துச்சுல்ல? கார்த்திக் சார், நீங்க சொன்ன கெஸ்ட் தவிர மீதி எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு. ஏண்டா கார்த்தி, டைம் ஆகிட்டே இருக்கு. அவருக்கு நீங்க கால் பண்ணி பாத்தியா இல்லையா? இல்லம்மா, இத போய் போன் பண்ணிட்டு வந்துற. வர்றது யாரா இருக்கும்? கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்றாங்க. யார் வராங்க, எதுக்கு வராங்க? என்ன கார்த்தி, விசாரிச்சியா? அவர் வராரு தானே? சொன்ன நேரத்துக்கு வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணுமா? ஆனா இன்னும் காணோம். ஏன்பா, போன் பண்ணி பாத்தியா இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தம்மா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன்பா, நீ அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தானே சொல்லிருக்க? மா, அத கூட சரியா கொடுக்காம இருப்பனா? நம்ம விசிட்டிங் கார்டு தான் கொடுத்திருக்கேன். விடுங்க கார்த்திக் சார், அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும். இல்ல மித்ரா, அவர் வரான்னு சொல்லி உறுதி என்கிட்ட சொன்னாரே, ஆனா ஏன் வரலன்னா எனக்கு இன்னும் தெரியல. அவர்தான் வந்துட்டார் நினைக்கிறேன். விக்ரம் வாடா. ஐ, நான் தான் வெல்கம் பண்ணுவேன். வாங்க வினய், பாத்து பாத்து. ஹாய் அங்கிள், நீங்களா? சூப்பர். ஹலோ, வெல்கம் அங்கிள். உள்ள வாங்க வாங்க. வாடா வாடா. வந்துட்டார்மா. வாங்க வாங்க வாங்க. இவர்தாம்மா மிஸ்டர் வினய், நான் சொன்னல. வணக்கம்மா. விக்ரம் பார்த்து விடுமா? எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கம்மா. தேங்க்ஸ் வினய், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் சார். வினய் அங்கிள், என்ன சர்வ் பண்ணீங்கல, உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ட்ரீட். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வினய் தான் கெஸ்ட்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ஏதாவது செஞ்சு வினய வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணிருப்பேன். இங்க எல்லாரும் கெஸ்ட் வராங்க கெஸ்ட் வராங்கன்னு பரபரப்பா இருக்கும் போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இந்த கடவுள் என்னையே இப்படி சோதிக்கிறாரு. என் வாழ்க்கையில இனிமே யார பார்க்கவே கூடாது, யார்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சனும். அவர் இப்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. வந்தவர் என்ன திட்டத்தோட வந்திருக்காருன்னு தெரியலையே.
இவதான் என் பொண்டாட்டி, விக்ரம் தான் என் பையன் எல்லார முன்னாடியும் சொல்லிட்டு வரா. அப்படி சொல்லிட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ கடவுளே, உனக்கு இதயமே இல்லையா? என்னையே இப்படி சோதிக்கிற. சொல்லு, அவங்க வீட்டுக்கு வரோம், வாசலுக்கு வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினைக்க மாட்டாங்களா? சரி அதை விடு, உன்னையும் பிள்ளையும் தானே அந்த ரவுடி பசங்க கிட்டேந்து அவர் காப்பாத்தினாரு. நீ என்னடா இப்படி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்னமோ அவர் இங்க வந்ததை விரும்பாத மாதிரி பேசுறீங்க. இங்க கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதனால தான் வந்தேன். அதுக்குள்ள அப்பளம் மட்டும் பொறிக்காம வந்துட்டாங்க, அதான் நான் பண்ணலான்னு வந்தேன். இத பாரு, இதெல்லாம் நீ எதுக்குமா பண்ற? அதெல்லாம் சமயக்காரங்க பாத்துக்குவாங்க. நீ வா. அட வா வா. கார்த்திக் சார், வினய் அங்கிள் எப்படி ஃபைட் பண்ணார் தெரியுமா? எப்படி? சும்மா விஜய் மாதிரி டிஷும் டிஷும் கை காலையும் உதச்சி அடி பின்னிட்டு. அந்த பேட் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் கையில கத்தி வச்சிருந்தாங்க. ஒருத்தர் என் கழுத்துல வச்சிருந்தாரு. கழுத்துல இப்படி வச்சிருந்தாங்களா, நான் அப்படியே பயந்து போய் அப்படியே இருந்தேன். வினய் அங்கிள் பயப்படவே இல்லை. அந்த பேட் அங்கிள அப்படியே பிடிச்சி அடி அடி நடிச்சு பின்னிட்டாரு. அதை பார்த்து என் கழுத்துல கத்தி வச்சிருந்தார்ல, அவருக்கு உச்சாவே வந்துருச்சு. பாருங்க வந்தவால. வினய் அங்கிள், நானும் உங்களை மாதிரியே பிக் பாய் ஆகி பேட் அங்கிள் எல்லாம் அடி அடி நடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அங்கிள் சொல்லுங்க. அதுக்கு நீங்க கராத்தே கும்ஃபுலாம் கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்பதான் பேட் பீப்பிள் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். கராத்தே கும்ஃபுலாம் எங்க ஸ்கூல்லயே கத்து தராங்க. நல்லது கெட்டதுனா அத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அது நீ தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க பக்கம் நின்று கெட்டவங்க கூட ஃபைட் பண்ணும், சரியா? தட்ஸ் ஆல். விக்ரம், என்ன பழக்கம் இது? யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அமைதியாகவே இருக்க மாட்டியா? நீ மட்டும் ஏன் தொட தொடன்னு பேசிக்கிட்டே இருக்க? மம்மி, நான் சும்மா பேசல மம்மி. வினயங்கள் அந்த பேட் அங்கிள் அடிச்சார்ல, அதை செஞ்சு காமிச்சேன். சரி சரி, நீ பண்ணது போதும், போய் உன் சேர்ல உட்காருப்போ. என்ன மித்ரா, நீ ஏன் அவனை விரட்டுற? விக்ரம் பண்றது பேசுறது எல்லாமே நல்லா தானமா இருக்கு. இத பாரு, வினய் கூட யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிதானே கொடுக்கறாரு. பசங்களுக்கு இப்ப அதுதானே ரொம்ப முக்கியம். ஆமாமா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நான் தான் விக்ரமுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அத சொல்லாம விட்டதுதான் ரொம்ப தப்பா போச்சு. சரி சரி, இப்போதைக்கு அந்த டாபிக் எல்லாம் விட்டுருங்க. முதல்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட வெல்கம் பண்ணுங்க. சாரி சார், நான் கிச்சன்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நீங்க வரும்போது வரவேற்க முடியல. வாங்க சார், நீங்க எனக்கு பண்ணத நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அதான் சார், நீங்க எனக்கு பண்ண உதவிய
நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் மனப்பூர்வமான நன்றி சார். மித்ரா, அதுக்கு நீங்க மட்டும் தேங்க்ஸ் சொன்னா போதுமா? நம்ம குடும்பமே அவருக்கு நன்றி சொல்லணும். கரெக்டா சொன்னீங்க சார். வினய் சார் எனக்கு பண்ண அந்த நல்ல காரியத்துக்கு நீங்களும் நன்றி சொல்லிடுங்க. வினய், விக்ரம் நீங்க சேவ் பண்ணதுக்கு என் சார்பாவும் என் ஃபேமிலி சார்பாவும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஐயோ, என்ன சார் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? விக்ரமுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா சார்? நம்ம கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க ஆபத்துல இருந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்னு பார்க்காம அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி சரி, பேசுறது போதும், சாப்பாடு எல்லாம் ஆறிட போகுது. முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வாங்க எல்லாரும். என்னது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாப்பிடுறாங்க. ஐயோ, யாராவது பாத்துட்டு போறாங்க. என்னடா பழக்கம் அது? சாப்பிடும் போது கண்ணத்துல கை வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரிய வேண்டாம். யார் இதெல்லாம் உனக்கு கத்து தரா? சாரி மம்மி. ஒழுங்கா சாப்பிடு. தம்பி, உங்க ஊர் சென்னைன்னு சொன்னீங்க, நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுமா? அண்ணா என்னப்பா? அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணா, நாங்க ரெண்டு பேரும் இப்போ தனித்தனியா தான் இருக்கோம். சரிப்பா, ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கேன்னு சொல்றீங்க, இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சாதானப்பா ரெண்டு பேருக்கும் நல்லது. இல்லம்மா, இதெல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? உன்னோட வலி எனக்கு புரியுதுப்பா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணுதான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பாரு, உன்னையே வேண்டான்னு சொல்லிட்டு போறான்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப மோசமா தான்ப்பா இருக்காங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவம்மா. அவன் என்னை விட்டு போனதுக்கான முழு காரணம் ஒன்னா தான். அவன் மேல எந்த தப்புமே இல்லை. நான் பண்ண தப்புக்காக தான் அவளை நான் பிரிஞ்சு இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்மா.
நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சு கூடிய சீக்கிரமே அவ என்ன மனசார ஏத்துப்பாமா. உன் நல்ல மனசுக்கு நீ நினைச்சதெல்லாம் நடந்தே தீரும்ப்பா, கவலைப்படாம இரு. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நான் கும்பிடுற சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. அப்புறம் என்ன வினை? எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க. சரி வினை, நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ஃபுல்லா லாஸ்ல போயிடுச்சு சார். கடனும் கண்ணாபின்னு ஏறிடுச்சு சார். அதான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். சென்னையில இருந்தோம்னா எந்த வேலைக்கும் போக முடியாதுல்ல. இங்கன்னா அப்படி இல்லைல்ல, கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே சர்வை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், என் படிப்புக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் வேலை தேடினா கண்டிப்பா கிடைக்காது சார். டெய்லி 10 மணி நேரம் நல்ல உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி வேலை வேணும் சார். அப்போதான் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அக்கடான்னு தூங்க முடியும். இந்த மாதிரி வேலை தான் கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து சேர்த்து விடுறேன். ஏ கார்த்தி, அது என்ன நல்ல இடமா? நம்ம கிட்டயே தம்பி எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல வேலை இல்லையா என்ன? ஏமா இல்ல, ஆனா இவரை பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காரு, இவரெல்லாம் அதுக்கு செட் ஆவாரா? அதனாலதான் அப்பா சொல்றேன், இன்னொரு இடத்துல தம்பியை எப்படி நடத்துவாங்களோன்னு தெரியாது இல்ல. நம்ம வீடுன்னா நாம மரியாதைய பாத்துக்கலாம்ல. கார்த்தி யோசிக்க வேண்டாப்பா, தம்பிக்கு ஏதோ கெட்ட நேரம், அதான் பிசினஸ்ல லாஸ் ஆகி வேலை தேடிக்கிட்டு இருக்கு. தம்பிக்கு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் அவர் நம்ம வீட்டிலே இருந்துகிட்டுமே. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிரலாம். நம்மளும் ஒரு நல்ல டிரைவரை தேடிட்டு தானே இருக்கோம். அதுக்கு இந்த தம்பி சரியா இருப்பாரு. நீ வெளியூருக்கு போற நேரத்துல பொறுப்பா வீட்டை பாத்துக்கிறதுக்கும் தைரியமான ஒரு ஆள் வேணும் இல்லப்பா. வினை தம்பி பத்தி சொல்லவே வேண்டாம், முன்ன பின்ன தெரியாதப்பவே விக்ரம காப்பாத்திருக்காரு. நம்மளுக்கும் நாளுக்கு நாள் தொழில் ரீதியா எதிரிங்க வந்துகிட்டே தானே இருக்காங்க. வினை தம்பி நம்ம கூட இருந்தா நமக்கும் பாதுகாப்பா தானே இருக்கும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். வினை, உங்களுக்கு ஓகே தானே? மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? வினய் நம்ம கூட இருந்தா நம்ம எல்லாருக்கும் சேஃப் தானே? கார்த்திக் சார், அம்மாவை என்ன கேக்குறீங்க? நான் சொல்றேன், வினய் அங்கிள் நம்ம வீட்டுலதான் இருக்கணும். அப்புறம் என்ன, எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்ன வினை, நீங்க இன்னில இருந்த டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க, கரெக்ட் தானமா? சரிப்பா. இல்ல சார், எல்லாருமே ஓகே சொல்லிட்டீங்க, ஆனா மித்ரா மேடம் மட்டும் இன்னும் ஓகே சொல்லவே இல்லையே. ஓ, இது வேறையா? மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க, வினைய வேலையில அப்பாயின் பண்ணிடலாமா? அமைதியா இருந்தா எப்படி மித்ரா? வேணும் வேணாம்னு ஏதாவது சொல்லுங்க. நான் வேண்டான்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? ஏ மம்மி ஒத்துக்கிட்டாங்க. ஐயா, இனிமே வினய் அங்கிள் என் கூட தான் இருப்பாங்க. நான் அவர்கிட்ட இருந்து ஃபைட்டு கத்துக்கிட்டு ஸ்கூல்ல போய் எல்லாரையும்
டிஷ்யூம் டிஷ்யூம்னு ஃபைட் பண்ணி அடிச்சு விரட்ட போறேன்.